வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வாஜ் பேசுகிறேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் இல்லை ஒருத்தர் கேட்டிருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்டை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து லவ் மேரேஜ். நான் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் ஹவுஸ் ஹஸ்பண்ட் பண்ணுறச்சே அங்கே தான் என் ஹஸ்பண்டை மீட் பண்ணினேன். இட்ஸ் நாட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அட் ஆல். நாங்கள் வந்து 2 weeks வந்து வி ஹவ் டு டூ நைட் டியூட்டி, அதாவது நைட்டு 10 o'clock மார்னிங் 2 o'clock மட்டும் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறச்சே ஃபர்ஸ்ட் டேயே மை ஹஸ்பண்ட் வாஸ் அ கேஷுவல் மெடிக்கல் ஆஃபீஸர், செல்வராஜ்னு பேர், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அண்டு ரொம்ப கனகனகனகனும் போச்சு. அந்த டைம் போனதே அந்த 2 o'clock ஏர்லி மார்னிங் 2 o'clock வந்ததே தெரியல. ஏன்னா நைட் மெயின்லி குடிச்சிட்டு நிறைய பேர் வருவாங்க, ஸோ அவரெல்லாம் வச்சுன்னு ஜோக் பண்ணுவாங்க. அப்புறம் அடிப்பட்டவங்க வருவாங்க, அந்த தேயில் போடுறதெல்லாம் ரொம்ப நல்லா க்ளீனாக ரொம்ப அழகாக பண்ணினாங்க. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ சிரிச்சுட்டே என் டைம் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் எனக்கு கேஷுவல்டி போஸ்டிங் போடுறச்சு, டிஷ் அதாவது ஷிஃப்ட் டியூட்டி. ஸோ வேறு யாரோ உட்காந்துருந்தாங்க. எனக்கு அப்படி ஒரு போரிங்னா அப்படி ஒரு போரிங், அந்த டைம் மூவே ஆகலை எனக்கு. என்ன தான் எந்த கேஷுவல்டி போஸ்டிங். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணினேன், உடனே ஓடி போய் அவரோட பேரை பார்த்து எந்த டியூட்டியில் இருக்காருன்னு பார்த்து உடனே என்னோடய அசிஸ்டன்ட் டாக்டர்கிட்ட போய், சார் சார் எனக்கு மாற்றி போடுங்க சார், மாற்றி போடுங்க சார். சரின்னு அவரும் மாற்றினார். ஒவ்வொரு தரமும் நான் ஒவ்வொரு வாரமும் போய் கேட்குறச்சே அப்படி என்னமா இருக்க கேஷுவல்ட்டியில், ஏன் நீ இப்படி கேட்டுகிட்டே இருக்க, ஒன்றும் இல்லை சார் எனக்கு இப்படி தான் ஓணும். ஸோ அவரும் கொடுத்துட்டே இருந்தார். அப்புறம் ஐ திங்க் தட் ஃப்ரீக்வன்சியோ அவர் தப்பாக நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் வந்து லவ் கிவ்லாம் நினைக்கல, ஐ ஒன்ட் ஃபினிஷ் மை கேஷுவல்ட்டி போஸ்டிங் தான். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ வந்து காதலுக்கு கண் இல்லைங்கிறது 200% லவ் இஸ் பிளைண்டு. ஏன்னா அவர் வந்து எஸ்எஃபி செல்வராஜ் கிறிஸ்டின்னு தெரியாது, ஜாதி மதம் பார்க்கல, ரிச்சு போர் ஒன்றுமே பார்க்கல, ஐ ஒன்லி ஒன்று மேரிக அவ்வளோதான். ஸோ எப்படியும் எங்கள் அப்பா பல்ல கடிச்சது கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. ஏம் ராஜா அப்போ பாடினார், ஜெக்கியான ஏம் ராஜா. ஸோ அதானதும் வி ஹேட் டு கோ. எங்கள் அம்மா வந்து ஒரே கை வெளியில் போடி ஃபினிஷ்ட், கல்யாணம் பண்ணி வச்சுட்டு துரத்தி விட்டாச்சு. ஸோ எனக்கு ரோஷம்னா அப்படி ஒரு ரோஷம், உடனே ஐ வாக் அவுட் கட்டின புடவையோடு வெளியே போனேன். ஏற்கனவே ஒரே ஒரு இடம் பார்த்து வச்சுருந்தோம், 300 rupees வாடகை. பெருக்கி தொடச்சி சமைச்சி துணி துவச்சி எல்லாம் ஃபஸ்ட்டு டைம் மை லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் நான் பண்ணினேன். அங்கே வந்து ஜன்னல் வழி அங்கே பார்த்தா ஒரு சர்வெண்ட் ஊற்றி, அவளை நான்வெஜிடேரியன், என் ஹஸ்பண்ட் நான்வெஜிடேரியன், அது கூட தெரியாது. நான் ஃபிஷ்ஷு ப்ரான்ஸ் இல்லை நண்டு அதெல்லாம் சமைச்சிருக்கேன். மூக்கை மூடிண்டு அந்த செவன்ட் என்னென்ன பண்ணணும் கேட்டு அந்த நண்டு வந்து அப்படியே ஆரஞ்சாக ஆச்சுன்னா இட்ஸ் குக்னு அர்த்தம். அதெல்லாம் பண்ணினேன் அப்போது, இப்போ நோ மோர். அதெல்லாம் பண்ணி பெருக்கி தொடச்செல்லாம் பண்ணி ஹாப்பியாக போச்சு. எவ்ரி கிளினிக் எனக்காக ஒரு ரூம் பார்த்து வச்சுருந்தாரு. அப்போவே மாம்பழத்தில் பாபுஜி கிளினிக்னு எங்கள் அம்மா பேரில் ஆரம்பித்து ஐ ஸ்டார்ட் டு மேக் மணி அப்போவே. அப்புறம் நாங்கள் எவ்ரி சாட்டர்டே கரெக்டாக நாங்கள் வந்து மூவிக்கு போவோம், 6 o'clock என்ன பண்ணி சினிமா போயிட்டு அப்படியே டின்னர் வெளியில் சாப்பிட்டு வருவோம். ரொம்ப ஜாலியாக போயின்னு இருந்தது. அதுக்கப்புறம்தான் நாங்கள் ஒழுங்காக இருக்கோம்னு பார்த்த உடனே அம்மா 3 வருஷம் என் கூட பேசவே இல்லை. அப்புறம் அப்பா டெய்லி வந்து எனக்கு பசும்பால் வீட்டில் மாடு இருந்ததுனால கொண்டு கொடுப்பாரு. அப்புறம் அவங்க வீடு பக்கத்துலேயே இப்போ நான் இருக்கிற வீடு பழைய வீட்டில் என்ன எங்களுக்கு கொடுத்துன வச்சார். அப்போ அங்கே மாடி கீழே யாரோ இருந்தாங்க, மேலே ஒரு ரூம் 2 rooms தான், அதுக்குள்ளே அங்கே இருந்தோம். அப்புறம் மெதுவாக எல்லாம் சரியாக சரியாக எங்கள் அம்மா 3 வருஷம் கழித்து எங்கள் அம்மா கூட பேசினாங்க. அப்புறம் இந்த வீடு அடிச்சுட்டு யூனோ வாட் ஐ ஆம் நவ். அதனால் அவர் வந்து ஈஸ் அ கார்டியாலஜிஸ்ட், அதாவது ஹீ ஸ்டடிடு. அப்புறம் கார்டியாலஜி படிச்சுட்டு டிஎம் கார்டியாலஜி பண்ணி எக்ஸலண்ட் கார்டியாலஜிஸ்ட்டு. அவரை பார்த்தவரை இன்றைக்கும் டாக்டர் செல்வராஜ் தான் ஒன்றுன்னு கேட்பாங்க. எல்லாம் நினைவு அப்படியே நல்லா இருக்கும், அழகாக பேசுவாங்க. அவர் ஜுரம் பேஷண்ட்டுக்கு வந்து கஞ்சி எப்படி வைக்கணும்னு சொல்கிறச்சே நம்ம வாயில் எச்சியாக ஒழுகும், அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஆனால் உள்ளே ஒரு பேஷண்ட் போச்சுன்னா வெளியில் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். அவள் வந்து வெளியில் உள்ளவா கிரம்பிள் பண்ணியிருப்பா, அந்த ஆள் போச்சு வரல, அந்த அவங்க போனாங்க வரலன்னு. ஆனால் இவங்க போனாலும் அதே மாதிரி தான் வெளியில் வரமாட்டாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஈ வில் டாக் டில் 11 கூட நைட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார். அப்புறம் எல்லாமே ஞாபகம் இருக்கும். நான் ப்ராக்டிஸ் பண்ணிச்சு என்னோடய ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், கார்டியக் ப்ராப்ளம் இருக்கும். எங்களுக்கு எமர்ஜென்சி இன்ஹவுஸ் ஃபிசிஷியன் மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டலே இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸி. சக்கர டாக்டர் பார்க்க சொல்லு, ஹைப்பர் டென்ஷன் டாக்டர் பார்க்க சொல்லு, கார்டியாலஜி டாக்டர் பார்க்க சொல்லு, தேட்டரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனே டாக்டர் உள்ள வர சொல்லு. இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ வென் ஹி வாஸ் ப்ராக்டிஸிங் ஓபிஹியம். அப்புறம் கேசஸ் ஜாஸ்தியாக அவர் கார்டியாலஜி பண்ணிட்டு இருந்தார். ஸோ வி ஹேட் இனிஷியலி எங்களுக்கு ப்ராக்டிஸ் அவ்வளோ இல்லாததுனால டாக்டர் லக்ஷ்மிகாந்தன் கார்டியாலஜி
பேஷண்ட்ஸ் அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ ஐ லேர்ன்ட் டு லுக் ஆஃப்டர் கார்டியாலஜி பேஷண்ட்ஸ், இன்டென்சிவ் கேர், பீடியாட்டிக்ஸ், சர்ஜரி எல்லாம் நான் கற்றுனேன் அந்த சமயத்தில். பட் வெரி ஹாப்பி நைஸ் லைஃப் அண்ட் ஹீஸ் நைஸ் பர்சன், ஹீ குக்ஸ் வெரி வெல். அப்புறம் வயசு கூட கூட நமக்கு சண்டை எப்போதும் போல் வரும். ஸோ லிவிங் அப்பா டுகெதருங்கிற மாதிரி லைஃப் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அண்ட் தேர் இஸ் நோ ஸ்பெஷல் ப்ராப்ளம், வி அட்ஜஸ்ட் ரீச் அதர் ஃபீலிங்ஸு அண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாம் அப்படியே சரியாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஸ் அ நைஸ் பர்சன் ஆல்டுகெதர்.